தக்காளியை பவுடராக்கி விற்பனை செய்யும் கிடங்குகளை அரசு அமைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா கேட்டுக்கொண்டுள்ளார். கோயம்பேடு உணவு தானிய மொத்த விற்பனை அங்காடி வளாகத்தில் கடையை திறந்து வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தக்காளி விலை ஏற்றம் என்பது நிரந்தரமானது அல்ல என்றார். தற்போது மளிகை பொருட்கள் விலையும் உயர்ந்துள்ளதாக தெரிவித்த அவர், தக்காளியை கொள்முதல் செய்யும் இடங்களில் தக்காளியை பவுடராக்கும் கிடங்கு அமைக்க வேண்டும் எனவும், அவ்வாறு செய்யப்பட்டால் விலையேற்ற நேரத்தில் தக்காளிக்கு பதிலாக தக்காளி பவுடர் பயன்படுத்த ஏதுவாக இருக்கும் என்று அவர் கூறினார். காய்கறி விலை என்பது விலையேற்றம் என்பது நிரந்தரமானது அல்ல. இப்ப நீங்க அதை தாண்டி மளிகை பொருள் ஏறி இருக்கு, அதை குறைப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டுமே தவிர, அதற்கு தக்காளி பவுடர் ஆக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அதை கட்டாயமாக அங்கு ஒரு கம்பெனியை போட்டு அதற்கு ஒரு கிடங்குகளை ஆரம்பித்து அரசே ஒரு விலை நிர்ணயம் செய்து அதை கொள்முதல் செய்து தக்காளி பவுடர் ஆக்கப்பட்டால் இது போன்ற விலையேற்ற நேரத்திலே அது மக்கள் கைக்கு சென்று தக்காளியாக ரசம் வைப்பதற்கோ குழம்பு வைப்பதற்கு ஏதுவாக இருக்கும். இதை அரசு முன்னின்று எடுத்து செய்ய வேண்டும் என்பது வியாபாரிகள் பதுக்கி வைப்பதாக சொல்லுகின்றார்கள், அது நோக்கமல்ல. எங்களை பொறுத்தவரையில மக்களுக்கு மலிவான விலையில் தரமான பொருள் கொடுக்க வேண்டும், அந்த நோக்கத்தோடு தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள்.